வணக்கம். இன்றைக்கி நம்ம கிட்டு சமையலில் பார்க்க போகிறது ரொம்ப ருசியான ரவை கிச்சடி தான். அதுக்கு ரவையை நல்லா ப்ரௌனிஷாக வறுத்தெடுத்து வச்சிடணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாமே சாப்பரில் போட்டு நல்லா மெலிசாக நீட்டாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் அந்த சாப்பர். இதில் போட்டு நல்லா நீட்டாக எடுத்துடணும், சாப் பண்ணி எடுத்துடணும். ஸோ இது ஒன்றுனா சாப் பண்ணி எடுத்துடணும். அவசரப்படாமல் மீடியம் சைஸு பீஸாக கட் பண்ணி இந்த சாப்பருக்குள்ளே போட்டு சாப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது கிச்சடிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சாப் பண்ணி எடுக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி இவ்வளோ எடுத்திருக்கேன். இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்புறம் கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் திராட்சை அப்புறம் காஷ்யூ நட்டு போட்டு வறுத்து எடுத்துட்டு இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற விழுதும் அதில் போட்டு நல்லா நீட்டாக வதக்கி எடுக்கணும். அது கொக்கு மாதிரி வரணும், கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ தேவைக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி வரணும். அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும், கலரி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போது இதை ரெடி ஆகிறதுக்குள்ளே சட்னி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, இஞ்சி, உப்பு, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக அரைச்சி எடுத்துடணும். இது வந்து சட்னியை சுட பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டு அரைக்கிற சட்னியை சுட பண்ணக்கூடாது. அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு தாளித்து விட்டுடலாம். கடுகு, எண்ணெய் விட்டு கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இதில் ஊற்றணும். அவ்வளோதான் இந்த சட்னி. இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறதுனால. ஸோ இந்த சட்னியை ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவைக்கு 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதனால் 2 கப்பு தண்ணி விட்டுடலாம். விட்டு தண்ணி நல்லா தளைச்சதும் சிம்மில் வச்சுட்டு அந்த ரவையை இது கூட சேர்க்கணும். கட்டி பிடிக்காமல் சேர்த்துடணும். ரொம்ப நிதானமாக சேர்த்து நல்லா கலரி கொடுத்து உப்பும் பார்த்து எடுக்கணும். அவ்வளோதான் இந்த கிச்சடி ரெசிபி.
இது ரொம்ப சீக்கிரம் கட்டி பிடிச்சிரும், அதனால் நம்ம நிதானமாக சேர்த்துட்டு கலரை கொடுத்துடணும். ஸோ இந்த ருசியான ரவா கிச்சடியும் பொட்டுக்கடலை சட்னியும் ரொம்ப ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட், கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல். எனக்கும் இந்த ரவை கிச்சடி பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து அம்மா பண்ண ரவை கிச்சடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.